எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஜோசியார ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி ஆக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம் இதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு படாத பாடுபடுறேன் ஜோசியாரை உசுரை வச்சிருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை கடன் ஆகி போச்சு குடும்பத்தில் பிரச்சனை நிதி பிரச்சனை இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன் ஒரு பாவம் பண்ணல இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில பலரை வாட்டி வாய்ச்சிகிட்டு இருக்கு அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பிறக்கும் சரி இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம் அதாவது சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீனராசிக்கு ராசிக்கு போக போகிறாரு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ரெண்டரை வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு இந்த சனி பகவானோட பயிற்சி அதாவது தனி பகவான் வந்து தன்னோடய சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போகிறார் இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது சனியோட பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்ட சனியிலேருந்து சனி பயிற்சியாகி அஷ்டமத்துக்கு போக போகிறாரு அதாவது ஏழில் இருந்த சனி எட்டுக்கு போக போகிறாரு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படிங்கிறது நல்ல அமைப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ எட்டுக்கு வர போகிறாரு அது நல்ல அமைப்பாக ஜோசிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை அப்புறம் எப்படி ஜோசிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு தலைப்பு வச்சுருங்க நான் வர நம்பி வந்து பார்த்தேனே அஷ்டம சனியில் எப்படி ஜோசிக்கிறேன் நல்லா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்குள்ளேயே விழுந்துச்சு அந்த சனி பகவானோட பார்வையிலேருந்து நீங்கள் விலக போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது எப்படி ஜோசிற நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது சனி பகவான் அஷ்டமத்துக்கு வர்ற வேலையில் அந்த ஆதிபந்தம் எல்லாத்தையும் கொடுக்க தான் செய்வார் கெடுபலன் அப்படிங்கிறது வரதான் செய்யும் அதெல்லாம் தடுக்கவே முடியாது ஏன்னா சனியை தடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் எதுக்கும் எந்த விதமான பலமும் கிடையாது சனிதான் பலமான ஒரு கிரகம் அதே நேரத்தில் உங்களோட ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானோட ராசி ஆதிபந்தத்தில் உள்ள ஒரு ராசி அவரோட ஆட்சியில் உள்ள ஒரு ராசி அப்போ சனி பகவானுக்கு சிம்ம ராசி அப்படிங்கிறது பகை வீடு அப்போ வழக்கம் போல் நம்ம அஷ்டமத்தில் கொடுக்குற அடியை விட இன்னும் கூடுதலாக அடிப்பார ஜோசியரை அப்படின்னு பலர் கேட்கலாம் ஏன்னால் நிறைய ஜோசியக்காரர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க சனி பகவான் வந்து பகை வீட்டை அதிகமாக பாதிப்பாருன்னு அப்படிலாம் கிடையாது சனி பகவான் வந்து நீதிக்காரகன் தனக்கு ஒரு நியாயம் எதிரிக்கு ஒரு நியாயம் அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான் இதே காலகட்டத்தில் குரு ஆகி இப்போ வந்து குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் இந்த சனி பயிற்சி ஆகிற காலகட்டத்தில் குரு பயிற்சியாகி மிதனத்துக்கு வந்துடுவார் அப்போ உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்துருக்கார் அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும் பயப்பட வேண்டியதில்லை அதனால தான் சொல்கிறேன் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது அஷ்டம சனி உங்களுக்கு பாதிப்பையே கொடுத்தாலும் நன்மைகள் அதாவது காசு பணம் தொழில் இதுக்கெல்லாம் பெருசாக கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பத்து ரூபா காசுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை சரி அஷ்டம சனி காலகட்டத்தில் நம்ம என்ன ஜோசியர் அப்படின்றது என்னென்னலாம் பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ராசிக்கு எட்டாவது வீடு அப்படிங்கிறது தான் சனி பகவான் அஷ்டமத்துக்கு வர்ற இடம் அப்படிங்கிறது அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறைய அவமானங்களை கொடுப்பார் என்ன ஜோசியர் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க வந்து உசரை கூட விட்டுருவாங்க ஆனால் அவமானப்பட்டு நிற்கணும்னு நினைக்க மாட்டாங்க யாருக்கிட்டையும் கூணி குறுகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சிங்கமாகவே வாழ்ந்துட்டோம் சிங்கமாகவே போய் சேர்ந்துடணும்ண்டா எவன்ட்டையும் போய் நான் வந்து கை கட்டி நிற்க மாட்டேன்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் நீங்கள் கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கர்ம வினைகளின்படி வாழணும் என்ன ஜோசியரை கர்ம வினை அப்படிங்களாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கத்துவாங்களே தவிர உள்ளுள்ளே ஒன்றும் இருக்காது ஒருத்தனை எடுத்த உடனே கடம்படா கடாம்பிடான்னு கத்த வேண்டியது ரெண்டு கூட அடித்து விடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஐயோ பாவம் ஆச்சே அப்படின்னு போய் ஓடி போய் பேசுவாங்க இதுதான் வந்து சிம்ம ராசிக்காரர்களோட இயல்பான குணம் வெளியே பார்த்தா கரடு முரடாக தெரியவாங்க உள்ளுக்குள்ளே குழந்தையாக இருப்பாங்க இப்போ இந்த இப்படி வாழ்றது என்ன அப்படின்னா இந்த தப்பு டப்பு ரெண்டு அடி அடிச்சுட்டு போய் அப்புறம் எப்பா தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு தப்பு ஏன்னா அடிக்கும் போது வையும் போதோ போதோ வலிச்சிருக்கும் அப்போ குடும்பமான வரைக்கும் நம்மளால் பிற உயிர்கள் துன்புறக்கூடாது சக மனிதனோ விலங்கோ பூச்சியோ ஏதோ ஒன்று நம்மளால் எந்த விலங்குகளுக்கும் எந்த உயிரினங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது தெரியாமல் நடக்கிறது சகஜம் தெரிஞ்சு எந்த உயிர்களுக்கும் நாம் தீங்கு விளையக்கூடாது குறிப்பாக கால்நடைகளை அடிக்கக்கூடாது வளர்ப்பு பிராணிகளை அடிக்கக்கூடாது முடி பிடிச்சிருந்தால் வளருங்க இல்லாட்டி யார்ட்டையோ கொடுத்துட்டு போங்க இந்த மாதிரி வேலை வச்சுக்கூடாது அதுமாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் இன்னொருத்தனை போய் மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட பேசுகிறது போட்டு கொடுக்கறது இல்லாமனை திட்டுறது நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களை கசக்கி பிழியறது இந்த வேலைலாம் வச்சுக்காமல் இருந்தாலே சனி உங்களை பெருசாக பாதிக்க மாட்டார் மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறதுக்கு பலம் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ சனி பகவான் வந்து உங்களோட சொந்த ராசியை பார்த்தார் இப்போ கண்டசனியாக இருக்கும்போது ராசிக்கு நாலாவது வீட்டை பார்த்தார் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டை பார்த்தார் அப்போ சொந்த ராசியை பார்த்துக்கிட்டு நம்ம எது செஞ்சாலும் அதில் ஒரு தடங்கள் தடங்கள் இல்லாமல் ஒரு காரியம் உங்களால் செஞ்சுருக்கவே முடியாது எதை செஞ்சாலும் ஒரு முட்டுக்கடை எனக்கு என்ன பிறந்து வருவீங்களாடா அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி தான் எவனாவது ஒருத்தர் குறுக்க வந்து முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டு இருப்போம் மாதிரி ராசிக்கு நாலாவது வீடு சுகஸ்தானத்தை பார்த்தா தாயாரால் ஏகப்பட்ட பிரச்சனை தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை தாய்வழி உறவுகள் தாய்மாமன்களால் பிரச்சனை இப்படிலாம் இருந்திருக்கும் அதுமாரி ராசிக்கு ஒன்பதாவது வீட்டை பார்த்தா இருக்கும்போது தந்தை வழி உறவுகள் சொத்துக்களால் பிரச்சனை சொந்தங்களால் பிரச்சனை ஒரு பக்கம் தாய்வழி உறவு அதாவது பங்காளி ஓ முறை யாராலேயும் நமக்கு நிம்மதி இல்லை கிட்ட தான் வந்து நிற்கிறானோ இல்லையோ ஒளியோ உயிரை எடுக்கிறானுங்க நான் கிடக்கிற கிடைக்கு எனக்கு என்ன பார்த்துக்கிறதே பெருசாக இருக்குது இந்த பஞ்சாயத்து வேறு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடி இருக்கோம் இனிமேல் அந்த பிரச்சனைலாம் இருக்காது ஏன்னா சனி பயிற்சியான பிறகு அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் விழுது குடும்பஸ்தானத்தில் விழுது இந்த இதுக்கு மேலே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரன் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சிம்மமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிம்மமாக இருந்தாலும் சரி வரணும் அமையாது ஒன்றுக்கு நாலு இடத்துல போய் அலைஞ்சாலும் பொண்ணை பிடிச்சா ஜா மாப்பிள்ளை பிடிக்காது மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது ரெண்டு பேத்துக்கு பிடிச்சா ஜாதக செட் ஆகாது இல்லை பேச்சுவார்த்தையில் நின்று போவோம் இல்லை ஒன்றாவது குட்டையை கொலை இந்த திருமண தடை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நீடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ராசிக்கு அஞ்சாவது வீடு புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் அங்கே சனி உழுவுது அப்படிங்கிறதால பிள்ளைகளில் ரொம்ப கட்டுப்பாட்டில் நம்ம வச்சுருக்கணும் அந்த இரவு நேரத்தில் வெளியில் தங்க அனுமதிக்கக்கூடாது தேவையில்லாத ஊர் சுற்றுறது பயணங்கள் போகிறது இதெல்லாம் வச்ச கூடாது கூட்டாளிகள் சேர்ந்துட்டு ஒன்றோட ஒன்று அடிபுடி பண்ணிக்கணும் வேலைக்கு போகாமல் இது மாதிரி பிள்ளைகளால் கொஞ்சம் சிரமம் இருக்குங்கிறதால பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் அது ஒரு முக்கியம் அதேமாரி ராசிக்கு பத்தாவது வீட்டில் அவரோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது இந்த பத்தில் சனி பார்வை விழுவும் போது தொழிலில் நாம் பெரிய அளவில் முதலீடுகளை முடக்கக்கூடாது கூடாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அழுகும் பொருள் வர்த்தகம் செய்யக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் விவசாயத்தில் முதலீடு போடுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இருக்கா அந்த பத்து ரூபாயில் ஒரு அஞ்சு ரூபா நமக்கு வேணும்னு வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் முதலீடு போட்டு பெருக்கிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம் பெருசாக முதலீடுகளை கொண்டு முடக்கிவிட்டு சும்மா கிடந்தால் கூட பேங்கில் வட்டி வரும்டா லாபம் இல்லையாடா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இடக்கூடாது அப்போ குடும்பமான வரைக்கும் தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை செய்யக்கூடிய ஆட்களை சரியாக கண்காணித்து வச்சுக்கணும் சந்தேகப்படக்கூடிய நபர்களை நல்லபடியாக திருப்பி அனுப்பிடணும் இப்போ வேண்டாம்ப்பா நான் வேறு ஆள் பார்த்துக்கிறேன்னு அதுக்காக நம்ம நடவடிக்கைலாம் எதுவும் எடுக்கக்கூடாது மாதிரி நம்ம தொழிலில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்து நாளைக்கு வெளியூர் போகிறேன் ரெண்டு நாளைக்கு ஊர் சுற்ற போகிறேன் இப்படி தொழிலை போட்டு போனோம்னா போட்ட காசு நட்டமாக போயிடும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பார்வை அந்த இடத்துல விழுவுது அப்படிங்கும்போது தொழிலை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருப்பார் அதேமாரி சட்டத்துக்கு புறம்பாகவோ இல்லை பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய தொழிலோ நாம் செய்யவே கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சனிப்பாறை அந்த இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியாக நாம் வந்து இயற்கையை பாதிக்கிற மாதிரியோ சட்டத்தை பாதிக்கிற மாதிரியோ அரசாங்கத்துக்கு எதிராகவோ இந்த மாதிரி ஏதாவது தொழில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கும் அரசு ஊழியர்கள்லாம் இருப்போம் லஞ்சம் வாங்குவாங்க சில பேர் உடனே மாட்டிக்குவாங்க அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது கர்ம வினைகளின்படி வாழ்ந்துட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது லாபஸ்தானத்தில் குரு வந்துடுவார் காசு பணத்துக்கு பத்து ரூபா பஞ்சம் இருக்காது இந்த பக்கம் குரு பத்து ரூபா லாபம் அப்படிங்குறத நம்ம கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் பத்து ரூபா மிச்சப்படுத்தி தான் வைக்க முடியாது அதுமாரி கணவன் மனைவிக்குள்ளே தொடர்ந்து பிரச்சனை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தான் போகணும் இல்லைன்னா தற்காலிக பிரிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும் காதல் உறவுகளில் இருக்கிறவங்களுக்குலாம் காதலர்களுக்குள்ளே பிரிவு உண்டாயிடும் காதல் உறவு திருமண உறவாக மாறுற வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம் அதனால் விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு உணர்த்த போது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்களோ பெண்களோ மாற்று பாலினத்தவற்றை பழகும் போது கவனமாக இருக்கணும் கிண்டல் நக்கல் நையாண்டியெல்லாம் வச்சு நம்ம விளையாட்டாக பேசுனது வினயமாக முடிஞ்சிடும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலையும் நடக்கும் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் உழைச்சா நேர்மையாக இருந்தால் பலன்களை அள்ளி கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி முழுவிட்டு கருப்பு நிற உடைகளை அணிஞ்சிக்கிட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்